Jesus varumbodhu samadhana devan thame ungal aavi aathma sarirathai enna pannuvare muthilum parisuthamaakkuvaraga ungal aavi ungal aathma ungal sarirathai முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக என்று சொல்லப்பட்டுகிறது. அதே சமயத்தில் பாருங்க, குற்றமற்றதாய் அவர் வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும். எப்படி இருக்கணும்? குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அது எப்போ காக்கிறது? அவர் எப்போ வருவார்? அதிகாலையிலோ சாயந்தரத்திலையோ மத்தியான நேரத்திலோ வருவார். எப்போ வருவார்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்படி இருக்கணும்னா, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எப்பொழுதும் தேவனை சந்திக்கக்கூடிய ஒரு தகுதி உள்ள அருமையாளே பாத்திரமாய் காணப்பட வேண்டும். அதே சமயத்தில் குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி யூதாவுடைய புத்தகம் 24 ஒரே அதிகாரம் தான் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னால் யூதா என்கிற ஒரு புத்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்துக்கு ஒரே அதிகாரம்தான் உண்டு. அதில் 24 நாம் படிக்கலாம். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய என்ன பண்ணுறீங்க நீங்கள் பத்துனுக்குது அதை பொண்ணு தம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் நல்லா கவனிங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னு சொன்னால், வழுவாதபடி காக்கிறவர் நம்முடைய தேவன். எப்படிப்பட்டவர்? வழுவாதபடி காக்கிறவர். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் சொன்னால், வழுவாதபடி காக்கிற தேவன். எப்படிப்பட்ட தேவன்? அப்படின்னா நாம் எந்தெந்த காரியத்தில் வழுவி இருக்கிறோம்? இப்போ பாருங்கள், அங்கே இது நிறைஞ்சி தண்ணி வெளியே வந்துச்சு. வந்த உடனே பாயெல்லாம் நனைஞ்சு போச்சு. சப்போஸு கொஞ்சம் ஒரு மாதிரி நீங்கள் யாருன்னா நடந்து போனீங்கன்னா சரி கொட்டுறோம், நான் சரி கொட்டுறோம், டைல்ஸு சறுக்கும், கண்ணாடியில் கூட நடந்தால் சறுக்கும், அப்போது பாசை பிடிச்ச இடத்துல நடந்தால் சறுக்கும், அது வழுக்கி விட்டுடும். அப்போது எப்போ அதாவது வழுவக்கூடிய தன்மை உண்டாகுதுன்னா, பாசை அதிகமாக சேர்ந்ததாக காலை வச்சுமா வழுவுதல் உண்டாகும். அப்போது நாம் வழுவாதபடி நாம் காக்கப்படணும்னு சொன்னால், வழுவக்கூடிய தன்மையை நாம் அறிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த 2021 நாம் முடித்து புது வருஷத்துக்கு போகிறோம். அதுக்கு முன்னால் நாம் எந்த காரியத்தெல்லாம் வழுவி இருக்கிறேன்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கணும். நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பொருத்தனை செய்திருப்போம், தீர்மானம் எடுத்திருப்போம், பிரதிகினை, தீர்மானம், பொருத்தனை, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்த பிரதிஷ்டை, அநேக காரியங்களை பிரதிஷ்டையிலேருந்து நாம் விழுந்து போயிருப்போம், பொருத்தனையிலேருந்து நாம் விழுந்து போயிருப்போம், அருமையானவர்களே உடன்படிக்கையிலேருந்து நாம் விழுந்து போயிருப்போம். ஆகவே வழுவி போயிருப்போம், இல்லை தவறி போயிருப்போம். ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தை நிற்கத்தக்கதாக உங்கள் ஆவி உங்கள் ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே ஒவ்வொருத்தரும் நம்ம ஜனவரி மாதம் முதல் தேதியில் ஒரு தீர்மானம் எடுப்போம், இனிமேல் நான் ஒழுங்காக சபைக்கு வருவேன், ஒழுங்காக ஜபத்தில் பங்கு பெறுவேன், அதே மாதிரி ஊழியத்தில் பங்கு பெறுவேன், நான் 3 ஆதாயம் பண்ணுவேன், 3 என்ன பண்ணுவேன், சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துவேன், இன்ன இவ்வளோ மணி நேரம் நான் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுவேன், இப்படி இப்படி செய்வேன்னு சொல்லி நிறைய பொருத்தனை, தீர்மானம், உடன்படிக்கை செய்திருப்போம். இன்றைக்கு உடன்படிக்கையிலேருந்து எத்தனை பேர் நாம் வழுவிருக்கிறோம்? நல்லா கவனிங்க. உபதேசத்தில் எத்தனை பேர் வழுவிருக்கிறோம்? சாட்சியில் நம்ம குறித்து சாட்சி, அவங்க நல்ல கிறிஸ்தவங்க, ஆண்டோடைய பிள்ளைங்க,
அவங்க பாருங்க உண்மையா இருப்பாங்க பொய் சொல்ல மாட்டாங்க ஒழுங்கா ஜெபம் பண்ணுவாங்க ஒழுங்கா சர்ச்சுக்கு போவாங்க நாம எத்தனை பேர் அதுல இருந்து சாட்சியில இருந்து நாம வழுவி போயிருக்கிறோம் இல்ல விலகி போயிருக்கிறோம் சாட்சியில சத்தியத்துல உண்மையில சபை கூடி வருதுல வேத வாசிப்புல ஊழியத்துல நாம் எடுத்த தீர்மானத்திலிருந்து வழுவி போகிற தன்மையில இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல இருக்கிற நாம் இதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்லேலூயா ஆகவே இப்போ நான் சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும் பொருத்தனை செஞ்சு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துறோம் நான் என்ன பண்ணுவேன் மாதந்தோறும் அந்த என்னது மிஷனரி காணிக்கை இவ்வளோ தருவேன் தசம் பாகத்தை இவ்வளோ தருவேன் அதே மாதிரி ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் ஒழுங்காக சர்ச்சுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி ஆராதனைக்கு வந்துடுவேன் பைபிள் ஸ்டடிக்கு வருவேன் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் நான் நிறைய பொருத்தனை தீர்மானம் உடன்படிக்கை எல்லாம் செய்து நம்ம ஆரம்பத்தில் ரொம்ப உற்சாகமாக செயல்படும் கடைசியில் பார்த்தீங்கன்னா கழுத தேஞ்சி கட்டெரும்புன நிலைமைக்குள்ளே நாம் போயிடக்கூடாது அருமையானவர்களே ஒரு பழமொழி சொல்லுவாங்க வர வர மாமி மாமி நாயிட்டாளா ஆ சத்தமாக சொல்லுங்கள் வர வர மாமி நாயிட்டா சொல்லுங்களேன் சொல்ல மாட்டேங்களா இந்த பக்கம் இருக்கும் சார் வர வர மாமி ஆமாம் நான் அதை சொல்ல விரும்பலை அப்படி நாம் ஆகக்கூடாது அது சுமக்கிறது அது சுமக்கிறது நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் எடுத்த தீர்மானங்கள் திட்டங்கள் பொருத்தனைகள் உடன்படிக்கையில் உறுதியாய் நிற்க வேண்டும் அப்போது கிறிஸ்துவுடைய வருகையில் நாம் குற்றமற்றவர்களாய் காக்க முடியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அருமையானவர்களே நான் வழிவு போகிறதுக்கு மற்றவங்க காரணத்தை சொல்லவே கூடாது அவங்களால் தான் நான் இடறி போயிட்டேன் வழிவு போயிட்டேன் பின்வாங்கி போயிட்டேன் அப்படி சொல்லவே கூடாது விழுந்து போகிறது வழி போகிறது பின்மாற்றத்துக்குரிய காரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் உள்ளுக்குள்ளே நடக்கும் வெளியே நடக்காது வெளியே அரங்கமாக இருக்காது ஒருத்தர் சர்ச்சுக்கு வரலன்னா முதல்ல ஏன் வரல அப்படின் போது அடுத்த வாரம் போய்க்கலாமே இன்னும் இன்னொரு வாரம் பொறுத்து போகலாமே நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம் ஜெபம் பண்ணிக்கலாம் இன்றைக்கி ரொம்ப டயர்டாகுது நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம் நாளைக்கு பைபிள் படிச்சுக்கலாம் அப்படின்னு முதல்ல எங்கே தீர்மானம் பண்ணுறோம் இருதயத்தில் மனதில் எண்ணத்தில் இருதயத்தில் தீர்மானம் பண்ணுறோம் அதுக்கப்புறந்தான் பண்ணுறோம் செயல்முறையில் கொண்டு வரோம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆகவே முதல்ல நம்முடைய இருதயத்தில் மனதில் எண்ணத்தில் எடுக்கிற தீர்மானம் உறுதியாய் நிற்க வேண்டும் அல்லேலூயா மற்றவங்கள சாக்குபோக்கு சொல்லக்கூடாது நான் வழுவி போவதற்கு மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது இவங்களால தான் அப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது உலகத்தில் ஆண்டவர் சொன்னார் மற்றவங்களை பார்க்கவே கூடாது அவரை பாரு இவரை பாரு இவரை பாரு நல்லா ஜெபம் பண்ணுறாரு நல்லா அவர் பைபிள் படிக்கிறாரு அவர் நல்லா பாடுறாங்க எல்லாருமே நல்லா தான் ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் எப்போ எப்படி ஆவாங்கன்னு தெரியாது அதனால் யாரை பார்க்கணும் இயேசுவை பார்க்கணும் அல்லேலூயா ஆமாம் தேவனை தவிர மற்ற காரியங்களை நீங்கள் பார்க்கவே கூடாது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கையை கூட உயர்த்த மாட்டீங்களா நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்க ஆகவே நீங்கள் பார்க்க வேண்டிய ஆள் யாருன்னா இயேசுவை பார்க்கணும் அவர் தான் விசுவாசத்தை தோக்குறவரும் முடிக்கிறவரும் உனக்குள்ள விசுவாசத்தை அவன் பாரு அடிக்கடி போய் தண்ணியை குடிச்சுனுக்குறான் உன்னதம்மா சொல்கிறேன் ஏம்மா ஹோட்டலில் வச்சுக்கிறேன் இங்கே பேர் அவனை உட்கார வைங்க அதுதான் இங்கே உட்கார வைக்குது கவனிக்கணும் அப்போ இயேசுவை மட்டும்தான் பார்க்கணும் யாரை பார்க்கணும் இயேசுவை பார்க்கணும் வேதத்தை பார்க்கணும் நீ அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு உபதேசம் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாது கர்த்தருடைய வார்த்தை தான் இது குறைவற்றது உன் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது அல்லேலூயா ஆகவே கர்த்தருடைய வருகையில் நீ குற்றமற்ற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் தேவோட சந்நிதியில் நிற்கணும்னு சொன்னால் மாசற்றவர்களாக நிற்கணும்னு சொன்னால் நம்முடைய ஆவி நம்முடைய ஆத்மா நம்முடைய சரீரம் அருமையாவுடைய குற்றமற்றதாய் காணப்படணும்னு சொன்னால் நாம் வழுவாதபடி காணப்பட வேண்டும் அல்லேலூயா
வாழ்வாதபடி நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய ஆவியை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த செய்தியை வந்து வித்தியாசமாக போன திங்கக்கிழமை பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் நான் கொடுத்தேன். போன திங்கக்கிழமைக்கு முன் திங்கக்கிழமை இந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ணேன். இந்த வாரம் சர்ச்சில் கொடுக்கணும் தான். கட்சியில் பார்த்தா திடீர்னு அந்த பாஸ்டர் மீட்டிங்கில், நீங்கள் எதனா பேசுங்க பாஸ்டர், நாங்கள் நான் ஒரு ஆயத்தமே இல்லையா அப்படின்னு சொன்னேன். கடைசியில் பார்த்தா இந்த செய்தி தான் எனக்கு அங்கே பிரயோஜனமாக இருந்தது. சரி, அப்போ கவனிங்க, நம்முடைய ஜீவியத்தில் நான் வலுவாதபடி கர்த்தர் நம்மை காப்பேன்னு சொன்னாலும் நாம் அநேக காரியத்தில் வழி போயிட்டோம். அதான் அங்கே இருக்கிற காரியம். ஆண்டவர் நம்மை காக்கிறார். அவருடைய வேலையை விட்டுட்டு வெளியே போயிட்டோன்னா, ஒரு ஆடு மாடு வேலியை தாண்டி வெளியே போயிடுச்சுன்னா அது ஓனாய்க்கு இல்லை மற்ற காரியங்களுக்கு இரையாகவும் பாதிக்கப்படும். அதே மாதிரி நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் தேவன் காப்பதற்கு அவருடைய பாதத்தில் இருந்து, அவருடைய சமூகத்திலிருந்து நல்லா ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கும்போது நம்மை கர்த்தர் காப்பார். ஆனால் நம்முடைய அநேக காரியங்களை தீர்மானம் எடுத்தோம், பின்வாங்கி போய் வழி போன ஒரு நிலமையில் இருப்போன்னு சொன்னாக்கா, உடன்படிக்கை மீறின நிலமையில் இருப்போன்னு சொன்னால் நான் வழி போகிறவர்களாய் காணப்படுவோம். கவனிங்க, இப்போ வழி போவதற்கு மற்றவங்களை பின்வாங்கி போவதற்கோ வழி போவதற்கோ நாம் மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது. வேதத்தில் பார்த்துக்கோன்னு சொன்னால், சாலமோன்னு ஒரு ராஜா இருந்தான், தாவீதுடைய குமாரனாகிய சாலமோன். ஆண்டவர் சாலமோன்னு சொன்னால் சமாதானத்துக்குரியவன் என்ற அர்த்தம். ஆண்டவர் கர்த்தர் என்ன பண்ணார்னா, அவன் சின்ன வயசாக இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்து போயிட்டார். அப்படி இறந்து போன உடனே சாலமோன் என்ன கேட்டான்னு சொன்னால், அவனை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து தாவீதுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணாங்க. அவன் பார்க்குறான், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கெல்லாம் இவன் பெரிய வல்லரசு நாட்டில் இவனை ராஜாவாக மாற்றணும், இவனுக்கு ஒன்றும் தலைக்கால் தெரியல. அப்போ கடைசியில் அவனுக்கு கேட்டான், அப்பாவை மாதிரி ஆண்டவரிடத்தில் கேட்ட, ஆண்டவரே எனக்கு இவ்வளோ திரளான ஜனங்கள் வர இருக்கிறாங்க, அவங்களுக்கு நன்மை தீமை இன்னான்னு எனக்கு பகுத்தறியக்கூடிய அறிவு இல்லை, அதுக்கு எனக்கு ஞானத்தையும் அறிவையும் தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் மன்றாடி கேட்குறான். அப்படி மன்றாடி கேட்கும்போது கர்த்தர் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் ஞானத்தையும் அறிவையும் ஏராளமாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவன் ஆண்டவரிடத்தில் கேட்டது ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்கல, பணம் பொருள் அருமையாண்ட இப்படிப்பட்ட காரிய கனத்தை மேன்மையை கேட்கல. ஆண்டவரே இந்த ஜன இவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க, இவர்களை பகுத்தறிந்து அவளை வழி நடத்தக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் கர்த்தரிடத்தில் கேட்டபோது அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மேன்மையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் கொடுத்து அவனை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி 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 உயர்த்திட்டார். எங்கேயோ போயிட்டான். கடைசியில் என்னாச்சுன்னா, அவன் நிலமை இப்படியாய் மாறிடுச்சு. என்னாச்சு எடுத்து வாசிக்கலாம். ஒன்று ராஜாக்கள் முன்னாளுக்கு ஆளுவையார்னா ஒருத்தர் வாசிங்க, 11:1-3 வரல. ஒன்று ராஜாக்கள் 1 Kings 11:1-3. நல்லா கவனிங்க. இப்போ ராஜாவாகிய சாலமோன் என்ன செஞ்சானா, பார்வோனுடைய குமாரத்தியை கல்யாணம் பண்ணான். பார்வோன் வந்து எகிப்து தேசத்தினுடைய ராஜா, அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணான். அது இல்லாமல் இப்போ படிங்க மறுபடியும், மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியோரும் ஆகிய
நல்லா கவனிங்க அன்னிய ஜாதியான अनेक ஸ்திரிகளை எப்படி ஆசை வைத்த அன்னிய ஜாதியான अनेक ஸ்திரிகள் மேல் ஆசை வைத்தான் கிழ கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது அவர்கள் நிச்சயமாய் அவர்களுடைய தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார் சாலமோன் அந்த ஸ்திரிகள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான் 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள் அவனுடைய ஸ்திரிகள் மனைவிகள் மறுமனையாட்டிகள் எல்லாரும் அவருடைய இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லமா ஏமா அங்க பாக்குறீங்களா இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள் முதலாவது எதை வழுவி போக பண்ண சொன்னாங்க எதை வழுவி போகும்படியாய் செய்தார்கள் ஆமா முதல்ல எது வழுவி போகும் சொன்னா இருதயம்னா எது வழுவி போவோம் இருதயம் என்று வேதம் சொல்கிறது அல்லேலூயா அல்லேலூயா அப்போ இருதயத்தை வழுவி போகும்படியாக அவர்கள் செய்தார்கள் என்று வேதம் சொல்கிறது அருமையானவர்களே இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த இருதயம் என்கிற காரியமானது ரொம்ப மேன்மையான ஒன்றாக இருக்கிறது அல்லேலூயா ஆமாங்க ஸ்தோத்திரம் இருதயம் அருமையானவர்களே ஸ்திரீகள் என்று சொல்லும்போது பெண்கள் வந்து பலவீனமானவங்க அதே சமயத்தில் அவங்களுடைய பலவீனமான காரியத்தை பயன்படுத்தி அருமையாக எப்பேற்பட்ட காரியத்தை சரி பண்ணிடுவாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆதாம் தான் முதல்ல கனியை சாப்பிட்டான்னு சொல்ல முடியாது யார் சாப்பிட்டது ஏவாள் தான் சாப்பிட்டான் அதை தன் புருஷனுக்கு கொடுத்தான் அதனால் ஆதாம் ஏவாள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க பாவத்துக்கும் சாபத்துக்கும் ஆளானாங்க அருமையான தேவோட பிள்ளைகளே நான் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும் முதலாவது சாலமோன் என்ன செய்தான்னு சொன்னால் ஆசை வைத்தான் என்ன செஞ்சான் ஆசை வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா நல்லா கவனிக்கணும் ஆசை என்பது எல்லாருக்கும் தான் ஆசை வரும் அதில் என்ன இருக்குது குழந்தை ஒன்று கேட்கும் எனக்கு என்ன பண்ண மேலே போகிறேன் ஏரோப்ளானை வாங்கி கொடுன்னு கேட்கும் வாங்கி கொடுப்போமா அதுக்கு ஆசையாக இருக்குது வாங்கி கொடுக்க முடியுமா ஆ டாட்டா பிர்லாவா நம்பா இல்லை அம்பானி குடும்பமா நம்பா ஆ அம்பானி போய் என்ன பண்ண இங்கிலாண்டில் பெரிய வீட்டை ஒன்று வாங்கினார் இப்போ பாருங்க இங்கே ஏற்கனவே பெரிய வீட்டை கட்டிக்கிறார் 365 ரூம் இருக்குது அதில் அதே மாதிரி அங்கே பெரியார் வீட்டை வாங்கியிருக்கிறார் அப்போ கவனிங்க இவங்கெல்லாம் பெரிய பெரிய உலகத்தில் பெரிய பணக்காரர்கள் கோட்டீஸ்வரர்கள் பாருங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு ஆசைன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க முடியாது அதே சமயத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வேதம் என்ன சொல்லுதுன்னா ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருந்தாங்க அண்ணன் தம்பி சின்ன பையன் கேட்டான் அப்பா எனக்கு வருகிற ஆசையை என்ன பண்ணி எனக்கு பங்கிட்டு கொடுன்னொன்னே அப்பா பார்த்தாரு அவன் தொல்லை தாங்க முடியாமல் அவனுக்கு வர ஆசையெல்லாம் பங்கிட்டு கொடுத்தாரு அவன் விற்று எல்லாத்தையும் பணமாக்கி தூர தேசத்துக்கு போயிட்டான் தூர தேசத்துக்கு போயிட்ட பிற்பாடு இருந்ததெல்லாம் செலவழித்தான் இருந்ததெல்லாம் அப்பா வீட்டில் நல்ல சாப்பாடு நல்ல இது சுகம் இருந்தது நல்ல ஆரோக்கியம் இருந்தது எத்தனையோ வேலைக்காக இருந்தாங்க தூர தேசத்தில் போய் எல்லாத்தையும் செலவழித்த பிற்பாடு அவன் நிலைமை என்னாச்சு தெரியுமா எடுத்து வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 16 வசனம் லூக் சாப்டர் 15 வேர்ட் 16 லூக் சாப்டர் 15 வேர்ட் 16 லூக்கா 15:16 அப்பொழுது பன்றிகள் தின்னுகிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான் அல்லேலூயா அல்லேலூயா ஆமாங்க சாலமோன்
அநேக அந்நிய ஜாதிகளை திருமணம் பண்ணி ரொம்ப அவன் மேலே ஆசை வச்சிட்டான். அவன் ஆசையினுடைய தன்மையை குறித்து நான் சொல்கிறேன். இங்கே பார்க்குறோம், இந்த இளைய குமாரன் தூர தேசத்துக்கு போய் எல்லாத்தையும் செலவழித்த பிற்பாடு ஒரு பன்னி மேய்க்கிறவர்கிட்ட போய் வீட்டு வேலை கேட்குறான். அவர் சொல்கிறாரு, பன்னி மேய்க்கிறதுக்கு உனக்கு ஒரு வேளை சாப்பாடு, மற்ற வேலையில் என்ன பண்ணோம், ஒரு சாப்பாடு கிடையாது அப்படின்னு. அவன் என்ன பண்ணனா, பன்னி தின்ற தவிடு தின்றதுக்கு அவன் என்ன பண்ணான், ஆசையாக அப்படி எடுத்து போகிறான். டக்கு என்ன பண்ணாரு, வந்து பார்த்துட்டு அவர் அடி அடி நடிக்கிறான். அப்போது அவனுடைய வாழ்க்கையில் தகப்பனோடு கூட இருந்தபோது அவங்க வீட்டில் நல்ல சாப்பாடு, நிறைய வேலையாட்கள், ஸோ ஏகப்பட்ட வசதி வாய்ப்பு இருந்தது. இப்போ என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், அவனுடைய நிலைமை பன்றிகள் தின்னுகிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப அவன் எப்படி இருந்தான், ஆசையாக இருந்தான். நம்ம நிலமா அப்படி வந்துடக்கூடாது. தகப்பை வீட்டை விட்டு போனீங்கன்னா, தகப்பனாகிய தெய்வ சமூகத்தை விட்டுட்டு நீ போயிட்டுனா, கட்சியில் உன் நிலமை ஆசை வேறு மாதிரி வந்துடும். அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:21. லூக் சாப்டர் 16:21. Luke chapter 16:21. அவருடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான். லாசுரு என்கிற ஒரு மனுஷன்தான், அவன் பருக்கள் நிறைந்தவன். நாய்கள் வந்து அவனுக்கு உடம்பெல்லாம் பாருங்க, பருக்கள் இருந்தது, சீழம் ரத்தமாக இருந்தது, நாய்கள் வந்து நக்கினது. அப்படிப்பட்ட கொடூரமான வியாதி உள்ள மனுஷன் அவன். ஐஸ்வர்யான், ஐஸ்வர்யானுக்கு பேர் சொல்ல, ஒரு பெரிய பணக்கார வீடு. அந்த வீட்டிலேருந்து கீழே விழுகிற ரொட்டி துண்டு, அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு அவன் ஆசையாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசையாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே லாசுரு பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான். அங்கே இளையகுமாரன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். அல்லேலூயா. அப்போ தெய்வ பிள்ளைகளே, நாம் பார்க்கணும் சில காரியங்களை. வயிற்றை நிரப்புவதற்கோ பசியை ஆற்றிக்கொள்வதற்கோ சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த இந்த சூழ்நிலாம் வரும். ரொம்ப பசியாக இருப்போம், யாராவது ஒரு வேளை சாப்பாடு கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம், தாகம், ஒரு பாரம் இருந்திருக்கும். சோத்திரம், நம்ம அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். அதே சமயத்தில் கவுனிங்கா, இவன் லாசுரு பசி ஆற்ற ஆசையாக இருந்தான். அவன் பசி, இந்த பூமியில் பசியும் பட்டினியுமாக இருந்தான். அவன் மரித்த பிற்பாடு தேவனுடைய தூதர்கள் வந்து அவனை சுமந்து பரலோகத்துக்கு கொண்டு போகிறாங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆள் இல்லையா சொல்லாமா. அந்த பணக்காரன் நல்ல வசதியாக வாழ்ந்தான், ஏழைகளுக்கு ஒன்றும் கொடுக்கல. அவன் செத்த பிற்பாடு நரகத்தில் போய் அக்கினியில் போய், ஐயோ எனக்கு 5 சகோதரர் இருக்கிறாங்க, அவங்க இந்த வேதனையான இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அவன் கதறுகிறான், அழுகிறான். ஆபிரகாமை பார்த்து லாசருடைய நுனி விரலில் ஒரு துளி தண்ணி எடுத்து என் நாக்கில் படும்படி எனக்கு உதவி செய்யும் சொன்னபோது, அப்போ பாருங்க, அங்கே எனக்கு 5 சகோதரர் இருக்கிறாங்க, அவங்க இந்த வேதனையான இடத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லி அவன் அங்கே வேண்டுதல் பண்ணுகிற ஐஸ்வர்யவான். அவன் வேண்டுதல் கேட்கப்படல, நிராகரிக்கப்பட்டது. என்ன சொல்கிறார் அங்கே ஆபிரகாம் சொல்கிறாரு, அங்கே மோசையும் ஊழியக்காரர்கள் பாஸ்டர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க வார்த்தை கேட்டு சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடந்தால் இந்த இடத்துக்கு வரலாம், இந்த லாசூர் இருக்கிற இடத்துக்கு வரலாம், இல்லைனா உன்ன மாதிரி இப்படி தான் வேதனை பண்ணுன்ற ஒரு சத்தியத்தை அங்கே சொல்லுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்மோடு கூட குடும்பத்தில் இருக்கிற எத்தனை பேர் ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்க, எத்தனை பேர் மனம் திரும்பாத இருக்கிறாங்க. அவங்க அந்த அந்த நரகபீர்ங்கிற இடத்துக்குள்ளே போகக்கூடாது. அநேக நிலாவுக்கு போன ஆரம்பத்தில் போனதான அருமையாவிலே அநேகர் என்ன பண்ணாங்கன்னா, இன்னைக்கு ஊழியக்காராக பாஸ்டராக மாறிட்டாங்க. மொழி நேர ஊழியத்தை அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தெரியுங்களா, நான் எல்லாத்தையும் கடந்து போயிட்டேன், இனிமேல் ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தோட ஐஸ்வர்யம் வேண்டியதெல்லாம் ஒன்று வேணாம், நான் ஆண்டவருக்காக ஊழிய செய்கிறேன்னு சொல்லி தங்கள் வாழ்க்கையை உலக பிரகாரமான மேன்மையான காரியத்திலிருந்து விட்டுட்டு விலகி சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க. காரணம், இயேசு வரப்போகிறார்,
இந்த உலக அழிய போகிறது. ஆகவே எப்படியாகிலும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அருமையானே அநேகர் இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவது நாம் பார்க்கிறோம், தவிட்டினா தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ரெண்டாவது, லாசரு பசியாற்ற ஆசையாயிருந்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:7, Acts chapter 13, verse 7. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:7. அங்கே ஒரு அதிபதி இருக்கிறான். அந்த அதிபதியோடு கூட ஒரு மாயவித்தக்காரன், சிமியோன் என்று சொல்லப்படுகிற ஒரு மாயவித்தக்காரன் இருக்கிறான். அருமையானவனே, அந்த மாயவித்தக்காரனோடு கூட அந்த சிமியோ அந்த அதிபதியோடு கூட செக்கு பெயில் என்று சொல்லப்படுகிற ஒரு அதிபதியோடு கூட ஒரு மாயவித்தக்காரன் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கிறான். பாருங்கள், இப்படி இருக்கிற வேலையில் அங்கே சொல்லப்படுது, வாசித்து பாருங்கள், வாசிங்க. பர்ணபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். எதுக்கு ஆசையா இருந்தான்? சத்தமா சொல்லுங்க. தேவ வசன அந்த செர்க்கு பவுல் பவுல் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன், அவன் ஒரு பெரிய அதிபதி. அந்த அதிபதியான அந்த மனுஷன் ரெண்டு ஊழியக்காரரை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுறான், பர்ணபாவையும் பவுலையும் கூப்பிட்டு அவங்களிடத்துல வசனத்தை கேட்க ஆசையாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆசையாக இருக்கிறீங்க? ஏனோ தானே, எவ்வளோ வசனத்தை கேட்க நமக்கு ஒரு வாஞ்சம் இருக்கணும், தாகம் இருக்கணும், தரிசனம் இருக்கணும். ஆகவே வசனத்தை கேட்க ஒரு பெரிய அதிபதி ஆசையாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவனை அப்பப்போ தடுத்து நிறுத்தியிருந்தான் அந்த மாயவித்தக்காரன். அருமையானே, இங்கே நாம் பார்க்குறோம், வயிற்ற நிரப்ப ஆசையாக இருந்ததை பார்க்குறோம், பசியாற்ற ஆசையாக இருந்ததை பார்க்குறோம், வசனத்தை கேட்க ஆசையாக இருந்ததை பார்க்குறோம். நீதிமொழிகள் 21:25, Proverbs chapter 21, verse 25. நீதிமொழிகள் 21:25. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். நல்லா கவனிங்க, ஆசை என்ன பண்ணா சில நேரத்தில், ஆசை என்ன பண்ணா சொல்லுங்களா சத்தமா? ஆமாம், ஆசை கொல்லக்கூடியதாக இருக்கிறது, ஆசை கொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி பிரசங்கில 6:9 பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுது. பிரசங்கி 6:9, ஆசையானது அலைந்து தேடுவதை பார்க்கலாம் கண் கண்டதே நலம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், அப்படி இந்த கண்ணு இருக்குத, சாதாரண கண்ணு இல்லை, அங்கே கொஞ்சம் பார்க்க, இங்கே கொஞ்சம் பார்க்க, இங்கே கொஞ்சம் பார்க்க. நேற்று நான் மாலையில் ஒருத்தர் அப்படி போனேன், ஒரு 7 மணிக்கு மேலே போனேன். அப்போது ஒருத்தர் என்ன பண்ணார், அவருக்கு பார்வை கொஞ்சம் கம்மி தான், அப்படியே பார்த்தார். டீ சாப்பிட மாட்டார், ஹோட்டலில் சாப்பிட மாட்டார், ஏற்கனவே மீன் வித்திருந்தவர் தான் அவர். அப்போது அப்படியே பார்த்துன்னு வந்தார். நான் குரல் கொட்டு கூப்பிட்டேன். அப்போ நான் சொன்னேன், நீ டீயும் சாப்பிட மாட்டேன், இட்லியும் சாப்பிட மாட்டேன், வடையும் சாப்பிட மாட்டேன், எதையும் சாப்பிட மாட்டேன், இன்னத்துக்கு அதெல்லாம் அப்படி பார்த்துன்னு வரேன்னு கேட்டேன். அட, வீட்டில் உட்காந்து சும்மா இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, அதனால தான் அப்படியே வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு சொன்னார். அப்போ கவனிங்க, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஆசையானது அலைந்து திரிவதை பார்க்கணும், தேடுவதை பார்க்கணும் கண் கண்டதே நாளம், கண் கண்டதே நாளம். பாருங்க, சில நேரத்தில் பெண்ணு பார்க்க போனாங்கன்னா, இந்த பொண்ணு சரியில்லை, அந்த பொண்ணு சரியில்லை, இந்த பொண்ணு சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இந்த மாப்பிள்ளை சரியில்லைன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஊர் உலகமெல்லாம் தேடுவாங்க, கட்சியில் ஏதாவது ஒன்று கட்டிடுவாங்க. கட்டின பிற்பாடு கட்சியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு சிக்கலில் வரும். இதே சபையில் விசுவாசியாக இருந்த ஒரு பிள்ளை, எல்லாத்திலும் பர்ஃபெக்டாக இருக்கும், இன்றைக்கி அது ஹெட் மாஸ்டராக இருக்குது. அப்போது அந்த பிள்ளை சொல்லிச்சு, நல்லா
நான் யாரனா வந்து கேட்டாங்க நான் சொல்லுவேன் வெண்ணெய் எடுக்கிறதுனா உங்களை விட ரொம்ப குறைவான வசதி குறைவான இடத்துல தான் பெண் எடுக்கணும் ரொம்ப வசதியான இடத்துல எடுத்துட்டா அது இப்படி தான் பண்ணி இருக்கும் கச்சில டைவாஸ்ல தான் போய் நிக்கும் ஆனா வசதி குறைவா இருந்ததா இங்க வந்தா பரவாயில்லை நம்ம வாழ்க்கை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போவோம் அங்க போனா எல்லாமே குறையா இருக்குது அந்த எண்ணங்களை அருமையானவர்களே இதன் அடிப்படையில் சில காரியங்களை நான் சில நேரத்தில் சொல்லுவேன் பாருங்க பொண்ணை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க அழகு அந்தஸ்து இதெல்லாம் சொல்லுவாங்க நத்திங் பொறுமை சகிப்புத்தன்மை வேதம் சொல்கிற மாதிரி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கணும் முதல்ல அப்பா அம்மாவுக்கு இருந்தால் தான் அது பிள்ளைங்களுக்கு வரும் அப்பா அம்மாவுக்கு இல்லைன்னா அது பிள்ளைங்களுக்கு வராது ஒரு பொண்ணை பார்க்கணுன்னா முதல்ல அவங்க அப்பா அம்மாவை பாருங்கள் அவங்க குடும்பத்தை பாருங்கள் அப்படி தான் நான் சொல்லுவேன் நான் எத்தனை பேருக்கு அப்படி தான் சொல்லியிருக்கிறேன் ஒரு அல்லேலூயா சொல்லாமா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆசையானது அரைந்து திரிவதை பார்க்கலாம் கண் கண்டது நாலாம் உன்ன நான் பிரசங்கத்துக்கு போகிறேன் கவனிங்க அப்படின்னு சொன்னால் சோம்பேறியின் ஆசை அவனை கொல்லும் ஆகவே ஆசையானது அலைந்து திரியக்கூடாது கண் கண்டதில் உறுதியாய் இருக்கணும் அப்போது இந்த சாலமோன் அநேக ஸ்திரீகள் மேல் என்ன பண்ணான் என்ன வச்சான் ஆசை வச்சான் என்ன வச்சான் ஆசை வச்சான் ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார் அறிவை கொடுத்தார் செல்வத்தை கொடுத்தார் ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் ரொம்ப மேலே உயர்த்திட்டார் செஞ்சதெல்லாம் கர்த்தர் ஆனால் ஆண்டவரை விட்டுவிட்டான் வேதம் என்ன சொல்லுதுன்னா கலாத்தியர் 5:24 கலாத்தியர் சாப்டர் 5:24 கலாத்தியர் சாப்டர் 5:24 கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா தம்பி கொஞ்சம் முன்னால் வாங்கலாம் இந்த இடம் காலியாகுது கொஞ்சம் ஐயா முன்னால் வாங்க அவர் பாரு அங்கே உட்கார முடியாத உட்கார இந்த இடம் காலி தம்பி முன்னால் வா இப்படி வா பேண்டு எடுத்துகிட்டு இப்படி வச்சுட்டு வா நீ பேண்டுக்கு ஒரு இடம் உனக்கு ஒரு இடம் முன்னால் வாங்க தள்ளி வாங்க கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் ஆசையும் இச்சையும் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்படின்னா எத்தனை பேர் கிறிஸ்தவங்கெல்லாம் கொஞ்சம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க உண்மைதானா உங்கள் ஆசைலாம் எங்கே இருக்குது வேதம் என்ன சொல்லுது தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து எனக்கு பின் வராதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் அப்படின்னா ஒரு சின்ன காரியத்தை என்ன பண்ணும் ஆஹா நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னும் வீட்டில் தட்டு கழுவுறதுக்கு தெரியுது சிலர் அதை கூட கழுவுறதுக்கு இல்லை நம்ம ஸ்டான்லி சொல்கிற மாதிரி ஒரு பெண்ணை என்ன பண்ணாங்க வீட்டில் நல்லா வளர்த்தாங்க வளர்த்த பிற்பாடு அது என்ன பண்ணி வீட்டில் ஒரு வேலையும் செய்யாது படுத்த படுக்கையை கூட எடுக்காது சாம்பார் வைக்க தெரியாது ரசம் வைக்க தெரியாது சோறு வடிக்க தெரியாது ஒன்றும் தெரியாது என் பொண்ணை ரொம்ப மேன்மையாக வளர்த்துட்டேன் பெருமை பேசிக்குவாங்க சிலர் கட்சியில் அவரை பொண்ணு பார்க்க கூப்பிட்டாங்களாம் ஐயா இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல மாப்பிள்ள பாருங்கள் சரி இந்த பொண்ணு பிடிக்குதே என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு கடைசியில் பாருங்கள் அவர் சூழ்நிலை என்ன பண்ணார் ஏதோ ஒரு பொண்ணை ஒரு மாப்பிள்ளை பார்த்து ஒரு மாப்பிள்ளை செட் ஆயிடுச்சு இந்த மாதிரிம்மா மாப்பிள்ளை இப்படி இருக்கார் அப்புறம் அவங்க சொன்னாங்களாம் அந்த பாஸ்டர்கிட்ட என் பொண்ணுக்கு ரசம் வைக்க தெரியாது சோறு வடிக்க தெரியாது சாம்பார் வைக்க தெரியாது பொரியல் செய்த எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டுட்டாங்க கடைசியில் பாருங்கள் அந்த நிலைமை ரொம்ப இதுவாகி போச்சு கஷ்டமாகி போச்சு என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு கடைசியாக பாருங்க அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னதும் என்ன பண்ணுதுன்னு இவர் என்ன பண்ணார் எப்படியோ ஒன்று பண்ணி கல்யாணத்தை பண்ணி இது பண்ணாங்க ஏற்கனவே அந்த கா சாட்சியெல்லாம் அங்கே சொல்லிக்கிறார் என்ன சொல்லிக்கிறார்னா அப்புறம் எப்படிம்மா நான் வேலைக்காரன் வச்சுக்குவேன் யாரை வச்சுக்குவேன் நான் போனதும் எனக்கு வேலைக்காரன் வச்சுக்குவேன் அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க
வேலைக்காரன் நீ வச்சுக்கிறது இருக்கட்டும், உன் வீட்டுக்கார வச்சுக்கிட்டா நீ எங்கே போகிற அப்படின்னு அவர் கேட்டாராம். நல்லா யோசிச்சு பாருங்க, வீட்டில் இருக்கும்போதே பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முற்பட வேண்டும். அல்லேலூயா. அது கஷ்டமான காரியமாக இருக்கட்டும், கடினமான காரியமாக இருக்கட்டும், லகுவான காரியமாக இருக்கட்டும், எந்த காரியத்தை செய்வதற்கு நாம் அனுகூலமுள்ளவர்களாய் மாற வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும். என்ன செய்யணும்? சிலுவையில் என்ன செய்யணும்? அறைய வேண்டும். சரி, இப்போ இருதயம் அந்த அந்த வசனத்தில் மூணாவது வசனம் சொல்லப்பட்டுக்கிறது. அந்த ஒன்று ராஜாக்கள் 11:3 சொல்லப்பட்டுக்கிறது, தங்கள் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். தங்கள் இருதயத்தை என்ன பண்ணிட்டாங்க? வழுவி போக பண்ணினார்கள். சோத்திரம். இந்த எரேமியா 13:17-19 அப்படியா சொல்லுது. எரேமியா ஜெரேமியா சாப்டர் 17:9 ஜெரேமியா சாப்டர் 17:9 எல்லாவற்றை பார்க்கலாம். இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. இருதயம் எப்படிப்பட்டது? சத்தமாக சொல்லுங்க, இருதயம் எப்படிப்பட்டது? திருக்குள்ளது. முதல்ல எப்படிப்பட்டது? திருக்குள்ளது. ரெண்டாவது மகா கேடு. நல்லா கவனிக்கிறோம். என்னுடைய இருதயம் வழி போகிற இருதயம், ஒரு இருதயம் வழி போகுதுன்னு சொன்னால் உடனே வழி போகாது. முதல்ல அந்த இருதயத்தில் திருக்கு மகா கேடு உள்ளே வரக்கூடாது. ரெண்டாவது பாருங்க, நீதிமொழிகள் 11:21 ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 11:20 ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 11:20 மாறுபாடுள்ள இருதயம். அப்போ நல்லா கவனிங்க, மாறுபாடான இருதயம் உடையவர்கள் எப்படிப்பட்டவங்க? கர்த்தருக்கு அருவறுப்பான. அப்படின்னா நீ சர்ச்சில் வரும்போது ஆவி நன்றி அந்நிய பாஷை பேசி இங்கே பண்ணி ஆத்தா பண்ணி அப்படியெல்லாம் பண்ணு. நீ வீட்டில் போனால் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு ஒரே பிரச்சனை பண்ணிக்கினேன் அப்படின்னா உன் இருதயம் எப்படிப்பட்டதா? மாறுபாடான இருதயம். நீ யாருக்கு அருவறுப்பானாலே? கர்த்தருக்கு அருவறுப்பானால். அல்லேலூயா. அப்போ திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமான இருதயம் அருவறுப்பான இருதயமாய் மாறுகிறது. நல்லா கவனிக்கணும். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அருமையானவர்களே, 13 அப்போஸ்தலர் நடபடிகள் ஆக்ட் சாப்டர் 13:22 அப்போஸ்தலர் நடபடிகள் 13 ஆக்ட் சாப்டர் 13:22 ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். நல்லா கவனிக்கணும். அப்போ ஆண்டவர் சவுலை தான் முதல் முதல் ராஜாவாக மாற்றினார். ஆனால் இப்போ சவுல் என்னாயிட்டான்? அமலேக்கேரை அருமையாக மடங்கடிக்க கர்த்தர் சொன்னார். அவன் நலமானது தப்பித்ததுனால அவன் மேல் கர்த்தர் ராஜாவாக்கினதக்க வசனப்பட்டான். ஏன்? அந்த அமலேக்கியர் வந்து இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வேலையில் அமலேக்கு விரோதமாக, இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக அமலேக்கியர் யுத்தம் பண்ணாங்க. அதில் அநேகர் மடிந்து போயிட்டாங்க, அநேகர் பின்வாங்கி போயிட்டாங்க, மனமடிவாக்கப்பட்டார்கள். அதனால் கர்த்தர் சொன்னார், அமலேக்கியரை பூமியில் எங்கும் விராதபடி நிர்மூலமாக்கணும்னு சொன்னார். அல்லேலூயா. ஆனால் சவுல் அமலேக்கருடைய ஆடு மாடுகளை கொழுத்த உணைகளை மேன்மையானது தப்பித்தான். அதுக்கு ஒரு காரணம் சொன்னான், இதெல்லாம் ஆண்டவருக்கு பலி செலுத்தா அப்படின்னு சொன்னான். கர்த்தர் அதுக்கு விருப்பம் இல்லை. பலியை பார்க்கலாம், கீழ்ப்படிதல் முக்கியம்னு கர்த்தர் சொன்னார். அருமையாவுடைய ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலாம், செவி கொடுத்தலே உத்தமம் என்று சொன்னார். ஆகவே இங்கே நாம் பார்க்குறோம், தன் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அங்கே தான் ஆண்டவர் பார் யாரை தெரிந்து கொண்டார்னு சொன்னால், தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக
தாவீதை தெரிந்து கொள்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இருக்குள்ளதும் மகா கெடுள்ளதுமாக இருதயத்தை உடையவர்களாய் நாம் இராதபடி, மாறுபாடான இருதயம் அருவறுப்பான காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறபடி, அப்படிப்பட்ட நிலைமைக்கு இராதபடி, தன் இருதயத்துக்கு ஏற்றவர்களாய், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். சங்கீதம் 95:10-11 சாங் சாப்டர் 95:10-11 சங்கீதம் 95 இப்போ வாசித்தோம். 95:10-11 40 வருஷமாய் நான் அந்த அந்த ஜனங்கள் வழி போகிற இருதயம் உடையவர்கள் என்று என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லமா? அப்படின்னா வழுவி போகிற இருதயம் உடையவர்கள் தேவனுடைய இளைப்பாறாகிய நித்திய ஜீவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ சாலமோனுடைய இருதயத்தை அநேக ஸ்திரிகள் வழுவி போகும்படியாய் செய்தார்கள். அப்படின்னா சாலமோனுடைய விசுவாச பட்டியலில் எபிரேயர் 11 சாலமோனுடைய பெயர் வரல. அவனுக்கு ஆண்டவர் ஏராளமான ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், கனத்தை கொடுத்தார், கனத்தை மேன்மையை கர்த்தர் கொடுத்தார், அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் எல்லாம் கொடுத்திருந்தோம், அவன் விசுவாசத்துக்குரியவனாக இல்லாமல் போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாச பட்டியலில் அவன் பெயர் இடம்பெறலை. காரணம், அவன் வழுவி போகிற இருதயத்தை உடையவனாக மாறினான். கர்த்தருடைய காரியத்தை காட்டிலும் அநேக ஸ்திரிகள் அவருடைய இருதயத்தை வழுவி போகும்படியாக செய்தது நிமித்தம் அவனுக்கு வழுவி போகிற இருதயம் காணப்பட்டதினாலே அருமையானுடைய அவன் இளைப்பாறுதலுக்குள்ளாய் பிரவேசிக்க முடியாமல் போயிட்டான். ரெண்டாவது காரியத்தை பார்க்கலாம். ஏசையா 29:24 ஐசாயா சாப்டர் 29:24 வழுவி போகிற மனது. இப்போ ரெண்டாவது என்ன பார்க்குறோம்? என்ன மனது? முதலாவது என்னதுங்க? வழுவி போகிற இருதயம். முதலாவது என்னதுங்க? ஆமாம், இருதயம். இருதயம் வழுவி போகக்கூடாது. ரெண்டாவது மனது வழுவி போகக்கூடாது. எது வழுவி போகக்கூடாது? ஆமாங்க. 2 Corinthians 4:4 2 Corinthians 4:4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமை என்னப்பா? இங்க பார்த்து அங்க பச்ச. மகிமையான சுவிசேஷத்தின் ஒலி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராமல் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவன் மனதை குருடாக்கினான். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமே? ஆமாம், நிறைய பேர் கையை உயர்த்த மாட்டேங்க. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமே? மனதை குருடாக்கினான். எதை குருடாக்கினான்? முதல்ல இருதயம் வழி போச்சு. ரெண்டாவது இப்போ பாருங்க, மனது வழி போச்சு. எது வழி போச்சு? மனது உடனே வழி போகாது, இருதயம் குருடானா தான். எங்கே குருடாகனா? சுவிசேஷத்தின் ஒலி, சத்தியமாகிய தேவட வார்த்தையாகிய ஒலி நமக்குள்ள வராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்களை இல்லாதபடி குருடாக்கக்கூடியவனாக இருக்கிறான். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமாங்க. அப்போ பாருங்க, மனது என்று சொல்லி பார்க்கும்போது நம்முடைய மனக்கண்கள் இன்றைக்கி நிறைய பேருக்கு பைபிள் படிக்கிறோம், அந்த வசனம் இங்கே தான் இருக்குதான்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வசனம் இருதை திறக்கணும், அதுதான் நம்மை ஆளுக செய்யும். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 16:32 Proverbs 16:32
Verse 32. Balavanai parkilum. நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் யார் உத்தமன் மனதை அடக்குற பதறுவாங்க சிலர் கோபம் வரும் எரிச்சல் வரும் மூர்க்கு வரும் நல்லா கவனிங்க மனசை அடக்கணும் எதை அடக்கணும் ஆமாங்க அந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டிருப்பாங்க அது ஒரு இழுத்து தான் என்ன பண்ணும் அவ்வளோதான் நல்லா கவனிக்கணும் அதே மாதிரி ஏர் மாட்டை பூட்டி வச்சுருப்பாங்க ஒரு அந்த அதை என்ன பண்ணுவாங்க ஒரு த ஒரு சாட்டையில் ஒரு அடி கொடுத்தா இல்லை ஒரு கம்பியில் கொடுத்தாங்கன்னா திரும்பும் அடக்க தக்கதாக அதெல்லாம் வச்சுருக்கிறாங்க மனதை அடக்கிறவன் யார் உத்தமன் அலேலூயா அலேலூயா எதை அடக்கணும் மனதுன்னு சொல்லும்போது அது நான் உள்ள சப்ஜெக்ட் உள்ளே போயிட்டே இருக்கும் அறிவு உலக அறிவு வேற தேவ அறிகிற வேற தேவன் அறிகிற அறிவு வேற உலகத்துக்குரிய அறிவு வேற நம்ம கடன் கட்சியெல்லாம் கொடுத்துடணும் எப்படி ஆகினா நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றது நினைக்கிற பாருங்க இது உலகத்துக்குரிய அறிவு அதே சமயத்தில் தேவனுடைய காரியத்தில் உண்மையாக இருக்கணுன்றது அது தேவ அறிவு தேவனை அறிகிற அறிவு அருமையாங்களே அவர்கள் தேவனை அறிகிற அறிவை அடைந்த பின்பும் என்று ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறார் தேவனை துதியாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனையினால் என்ன ஆயிட்டாங்க வீணர் ஆயிட்டாங்க அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால்தான் அந்த ரெண்டு குழந்தைய நாலு நாளில் பார்க்குறோம் இப்பிரமஜின் தேவன் அவருடைய மனதை குருடாக்கினா இருளாக்கிட்டான் ஸ்தோத்திரம் இங்கே நாம் பார்க்குறோம் மனதை அடக்கிறவன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லேலூயா அல்லேலூயா அதே மாதிரி ஒன்று பேதர் 6:6 அப்படியாக சொல்லப்படுகிறது போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் 1 Timothy 6:6 போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் நமக்கு எவ்வளோ இருந்தாலும் பத்தாதுங்க ஏன்னா வாழ்க்கைக்கு ஏற்றபடி நம்ம என்ன பண்ணுறோம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் பல காரியங்களை இந்த டிவியா தேவையில்லை பெரிய டிவியா பெரிய டிவியா சோத்திரம் பாஸ்டர் செல்வராஜ் அந்த சர்ச்சை ஆண்டு விழா அதுக்கப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு இப்போ பிரதிஷ்டை அப்போது பெரிய டிவி ஒன்று வச்சுருந்தாங்க பெரிய டிவி அது 100,000 ரூபா இருக்கும் அப்போது நான் கேட்டேன் என்ன செல்வராஜ் டிவி யார் வாங்கி கொடுத்ததுன்னா எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க யார் வாங்கி கொடுத்தது அம்மா வாங்கி கொடுத்தாங்க அவங்களுக்கு நிறைய நல்லா இருந்தது எல்லாத்தையும் வித்த பிற்பாடு பசங்க என்ன பண்ணாங்க எல்லோரும் அம்மாக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்துருப்பாங்க 1 லட்சமோ 2 1/2 லட்சமோ அப்படி கொடுத்துருப்பாங்க இந்த அம்மா பண்ணிச்சு இந்த பையன் என்னை ஊழிய விட்டு விட்டு விட்டுனானே குடும்பத்தை கொண்டு வந்தானே பாவம் என்ன பண்ணுவான்னு தெரில ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க ஒரு பெரிய டிவி என்ன பண்ணாங்க வாங்கி கொடுத்தாங்க ஒரு அலலியா சொல்லாமா அப்போ நல்லா கவனிங்க செல்வராஜ் டிவி வாங்கினார்னா ஊழியம் அவன் ஒன்றும் இல்லாத போயிடும் ஆனால் யாரோ வாங்கி கொடுத்ததுனால அவருடைய காரியம் வித்தியாசமாக போயிடுச்சு எதுக்கு சொல்ல வரனா போதும் என்ற மனது இருக்கணும் அவங்க வீட்டில் அவ்வளோ பெரிய டிவி இருக்குது நம்ம வீட்டில் மட்டும் அப்படியா அவன்லாம் அவ்வளோ பெரிய வண்டி வச்சுங்கிறான் இந்த மாதிரி முறுக்குனா ஓடுது நான் இந்த வண்டி வச்சுக்கணும் போகிறதா சோத்திரம் மனது ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் போதும் என்ற மனது பொன் செய்யும் மருந்துன்னு வாங்க போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயமாக இருக்கிறது இன்றைக்கி அநேகருக்கு விசுவாசிகளாக இருக்கிறவங்க கூட போதுமான மனது இல்லை போதுமான மனது இல்லை சோத்திரம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் சரி நான் கடந்து போகிறேன் வேகமாக ஆகவே 2 Corinthians 11:3 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் 2 Corinthians 11:3 அது என்ன சொல்கிறாருனாக்கா பாருங்க அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விளைக்கும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்
அருமையான செகண்ட் கொரிந்தியர் சாப்டர் 11 வர்ஸ் 3 உங்கள் மனது உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு எழுதுகிறார். அருமையானவர்களே, ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் 13 வசனத்தில் சொல்லப்பட்டுகிறது, மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெரிந்து புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 1 பீட்டர் 1:13 ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் 13 வசனம், மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்? ஆமாங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, விசுவாசிகள், தேவ பிள்ளைங்க சாட்சியாக இருக்கணும். சபையிலும் சாட்சி, அப்புறம் எங்கே இருக்கணும்? குடும்பத்திலையும் சாட்சி. குடும்பத்திலையும் என்ன பண்ணா? சாட்சியாக இருக்கணும். இல்லைன்னா உன் மன அறை கட்டப்படலை. அருமையானே, நம்ம மனதை அடக்கலை, போதுமென்ற மனது நமக்குள்ளே இல்லை. எத்தனையோ மிஷினரிமார்கள் பல இடங்களில் போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. அநேகர் பாருங்க, கடந்து ஊழியத்தை செய்கிற வேலையில் சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது, நல்ல வீடு வசதி இருக்காது, பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆகாரம் கொடுக்க முடியாது, படிக்க வைக்க முடியாது. ஆனால் அவ்வளோ கஷ்டத்தையும் இருக்கிறதில் திருப்தி அடைந்து சத்தியத்தை அவர்கள் அறிவிக்கிறாங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, போதுமென்ற மனது இருக்க வேண்டும், மனதின் அறையை கட்ட வேண்டும். மனதை அடக்கிற வந்தான் உத்தமனாக இருக்கிறான். அருமையானுடைய நம்முடைய அருமையானுடைய நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனதை காக்காவிட்டால் சோத்திரம். வேதம் சொல்கிறது, நம்முடைய மனதை காத்து பரிசுத்தாவினால் நிரப்பப்படும்போது நம்முடைய வாழ்க்கை மறுரூபத்துக்குள்ளாய் கடந்து வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கை மறுரூபம் அடையணும்னு சொன்னால் முதலாவது நம்முடைய மனதை அடக்கணும், அதில் நிலைத்திருக்கணும், தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கை மறுரூபத்துக்குரியதாய் காணப்படும். கடைசியாக ஒரு காரியத்தை வாசித்து போகலாம், எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:10 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். இப்போ எத்தனை வழுவுதலை குறித்து சொன்ன? முதலாவது இருதயம் வழுவி போகக்கூடாது, ரெண்டாவது மனது வழுவக்கூடாது, மூன்றாவது சொல்லுங்களேன், என்னதான் படிச்சிங்க? விசுவாசத்திலிருந்து வழுவக்கூடாது. எதுலேருந்து? ஃபெய்த், விசுவாசத்திலிருந்து வழுவக்கூடாது. எப்போ விசுவாசம் வழுவோம்? ஆண்டவர் என்ன சொன்னார்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவன் அவர் தான். உனக்குள்ளே துவக்கிட்டார், நீ நாளுக்கு நாள் என்கரேஜ் பண்ணிக்கணும். ஃபெய்த்தில், விசுவாசத்தில், விசுவாசத்தில் வளரணும், விசுவாசத்தில் வளரணும். உனக்கு சோதனை, நெருக்கம், கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது. விசுவாசத்தில் நீ ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணும்? போராடி ஜெபிக்கணும். சோத்திரம் நல்லா கவனிங்க. ரொம்ப ஆரம்ப ஊழியத்துலலாம் பார்த்தீங்கன்னா விசுவாசிகள், அப்போ யாரும் விசுவாசி இருக்க மாட்டாங்க. விசுவாசக்காரங்க ஊழியத்தில் இருக்கிற ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாருங்கள், சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, வீட்டு வாடகை கொடுக்க வழி இருக்காது, ஒரு பாய் வாங்கி போட முடியாது, ஒரு சர்ச்சு இடம் வடை கட்ட முடியாது. இதெல்லாம் கர்த்தரையே நம்பியிருப்பாங்க. இதெல்லாம் யாரை நம்பியிருப்பாங்க? கர்த்தரையே நம்பியிருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் விசுவாசம், அவர் தான் தோக்கிறார், விசுவாசத்தை தோக்கிறார், முடிக்கிறவரும் அவர். ஒவ்வொரு நாளும் எனக்கு நல்லா தெரியும், நான் ஆரம்ப நாட்களில் தனியாக இருந்தாப்போ, கல்யாணம் ஆகலை, பிள்ளைங்களும் இல்லை. அப்படி இருக்கும்போது கண்டிவாரத்துலேருந்து ஒரு அம்மா வருவாங்க, காய்கறி வாங்க போவாங்க. அப்படி வரும்போது இங்கே இறங்கி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் காய்கறியெல்லாம் ஒரு கீஞ்சு போன பாய் இருக்கும், இந்த மூலையில் போட்டு கொஞ்சம் அரிசி போட்டு அதில் போட்டு கொஞ்சம் காசு கிசை வச்சுட்டு போவாங்க. அப்புறம் ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு கூடை எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் போனாங்கன்னு சொன்னால்
உடனே என்ன பண்ணுவேன், நான் அந்த போய் பார்ப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், கொஞ்சம் அரிசி எல்லாம் இருக்கும். கூட அதில் சேர்ந்து என்ன இருக்கும், கொஞ்சம் காணிக்கை இருக்கும். எதுனா இது என்ன என்ன பண்ணோம், கொஞ்சம் நாளைக்கு என் காரியத்தை ஓட்டிடும். இப்படி பாருங்கள் சோத்ரா, அந்த அம்மா வழக்கமாக புதன்கிழமை புதன்கிழமை வருவாங்க. புதன்கிழமை புதன்கிழமை வரும்போது கிச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் அண்டு கேரியாத்தாரை வார்த்தை என்ன வத்தந்த மாதிரி வத்தி விட்டார். கட்சியில் அந்த அம்மா வரல. வருவான் வரும் வர பார்த்துக்கிறேன், வருவாங்க வருவாங்க வருவாங்க. விசுவாசம் எங்கே போயிடுச்சியா, அவங்க மேலே போச்சு. கட்சியில் யாரும் வரல, யாருமே வரல. அப்புறம் அவங்க மேலே இருந்த விசுவாசம் 3 மணி வரையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லை, இனிமேல் வரமாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கை. ஏசப்பா என் நிலைமை என்னப்பா அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஒருத்தர் வந்தாங்க, உடம்பு சரியாத, அது பிசாசு பிடிச்சின்னு வர. நானே பசியும் பட்டினமாக இருக்கிறேன், சோறத்துக்கு வழி இல்லாத. அப்புறம் அந்த பிசாசை ஓட்டுறதுக்காக வந்தவங்க என்ன பண்ணாங்க, இந்த உண்டியை பார்த்துருவோம், ஒரு சின்ன உண்டி இருக்கும், அதுலேயே எடுத்துகிட்டு வந்து 10 ரூபா போட்டாங்க. அப்பா நம்ம கதை முடிஞ்சு போச்சு, நம்ம கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பிசாசை ஓட்டிட்டேன். அது போயிடுச்சு. அவங்க எப்போ போக போகிறாங்கன்னு பார்த்துக்கினே இருந்தேன். போனதான் பாருங்கள், எடுத்து அந்த உண்டியில் இருக்கிற காசை எடுத்து போயிட்டு என்ன பண்ணேன், அரிசி வாங்கிட்டு வந்தேன், அரிசி வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் போட்டு கஞ்சா காசி எதையோ சாப்பிட்டேன். எதுக்கு சொல்ல வரணும், ஆரம்ப விசுவாசம் ரொம்ப வித்தியாசமானது. அலேலோயா. ஆமாம், அவர் தான் துவக்கிறார். நம்ம விசுவாச பரீட்சை நமக்கு வைப்பார், ஒவ்வொரு காரியத்தில் வைப்பார். அருமையானவர்களே, ஒவ்வொரு காரியத்தில் கர்த்தர் நம்மை விசுவாசித்து ஆண்டவர் நம்ம வழி நடத்தக்கூடியவராக இருக்கா. கேரியத்தார் தங்கரையில் தங்கிறேன்னு போது தங்கியிருக்கணும். அங்கே ஆண்டவர் ஆகாரத்தை என்ன பண்ண கொடுப்பார். அது வற்றி போச்சுன்னா போ, தா என்ன பண்ணு, சாரி பார்த்து ஊருக்கு போ. அங்கே போனால் அந்த அம்மா நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாப்பிட போகிறேன். அப்போ அவன் விசுவாசத்தை விடலை. சரி நீ செத்தா சாவு, நீ வாழ்ந்தா வாழ், முதல்ல அதில் ஒரு பங்கு எனக்கு கொடு, தண்ணி மட்டும் எதர்சனம், ஒரு புடி மாவு எடுத்து அதில் ஒரு சின்ன அடைச்சது எனக்கு கொடுமா, அப்புறம் நீ சாப்பிட்லாம் அப்படின். அந்த அம்மா நல்ல விசுவாசியாக இருக்கிறதுனால சாவும்போதாவது விசுவாசத்தோடு நம்ம ஒரு ஊழியக்காரனுக்கு உதவி செஞ்சு செத்து போகிறோம்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்படி செஞ்சாங்க. கர்த்தர் ஆண்டவர் சொன்னார், நீ சாரி பார்த்து ஊருக்கு ஊருக்கு போன்னு சொன்னது ஆண்டவர். அங்கே ஒரு விதவையை நான் கட்டளையிட்டுக்கிறேன்னாரு. இந்த விதவை தான் தெரியாது, ஆனால் அந்த விதவை கொடுத்ததினால எத்தனையோ விதவை இருந்தாலும் அப்பமும் தண்ணீரும் குறையாதபடி பஞ்சந்தீரும் மட்டும் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லாமா. ஆமாம், அவன் வஞ்சிக்கலை, அவன் ஏமாற்றலை. அருமையானவர்களே, அது கர்த்தருக்குரியது என்கிற ஒரு நிலைமை கர்த்தரால் அனுபவப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவள் அதில் உண்மையாக இருந்தா உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீங்கள் நாம் எப்படி இருக்கிறோம் ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறோமா, நம்ம காரியம் எல்லாம் முடிச்ச பிற்பாடு கடைசியில் இருந்தால் காணிக்க கொடுக்கலாம், தசம் வாங்க கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீ கர்த்தருக்குரியதை முதலாவது கர்த்தருக்கு உண்மையாக இருந்தீன்னா உன்னுடைய இக்கட்டில் உதவி செய்ய அவர் தான் வல்லவராக இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, அலே லோயா. ஆகவே இப்போ நாம் பார்க்குறோம், விசுவாசத்தில் விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். இது காரணம் என்ன தெரியுமா, பண ஆசை, அங்கே வேறு மாதிரி ஆசை, இங்கே வேறு மாதிரி ஆசை. விசுவாசத்தை விட்டு வழுவி போவது காரணம் அருமையானவரே பணாசை காரணமாக இருந்தது. அல்லேலூயா. அதே 1 தீமோத்தேயு 6:20-21 ஃபஸ்ட் தீமோத்தேயு chapter 6:20-21 ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்று கொண்டிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். அப்ப விசுவாசத்தை விட்டு வழுவி போவது காரணம் பாருங்க, அங்கே சொல்லப்பட்டுக்கிறது என்ன சொல்லப்பட்டுக்கிறது, சீர்கேடான பேச்சு. என்ன பேச்சு? ஆமாம், சத்தியத்துக்கு இராத அப்பாற்பட்ட பேச்சு. சிலர் விதாண்டம் பண்ணுவாங்க,
வேண்டா வெறுப்பான காரியங்கள பைபிள் இல்லாத காரியத்தெல்லாம் ஏதாவது புகுத்தி வீண் பேச்செல்லாம் பேசுவாங்க. விசுவாசிங்க சிலர் அப்படி தான் இருக்கிறீங்க. அதை மாறணும். விசுவாசம் ஒன்று விட்டு வழி போகக்கூடிய தன்மைக்குள்ளே வந்துடும். வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அருமையாகவே அதே தீமத்தியா அவர் சொல்கிறாரு 1 தீமோத்தேயு 4:12, உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடி நீ என்ன பண்ணும், வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் எப்படி ஆவியிலும் எப்படி விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு முன்மாதிரி ஆயிரு. எப்படி இருக்கணும் விசுவாசிகளுக்கு? ஆமாம், அந்த விசுவாசி பாருங்க எவ்வளோ சாட்சியாகிறாங்க. நம்ம ஊர்பட்ட கதையெல்லாம் எதுவும் உணர்த்துக்கிட்ட பேசினப்போம் நம்ம வீட்டில் இருக்கிற நல்லது கெட்டது அடுத்தவங்கிட்ட போய் சொல்லிட்டா என்ன வரப்போகுது உனக்கு? ஒன்றும் வரப்போகிறதில்ல. நீ உக்காந்து முழங்கால் படிட்டு சாகணும், ஜெபிக்கணும், சாகணும். ஆர்மியாவுடைய செத்தால் ஒழிய ஒரு விதை முளைத்து எழும்பாது. அது மாதிரி உன் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைக்காக நீ முழங்கால் நின்று தேவனை நோக்கி கதறணும். ரட்சிக்கப்படலையா, மனந்திரும்பலையா, அது புருஷனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவங்களால உனக்கு விதாண்டமாக முழங்காலில் நில்லு. கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஜான் வெஸ்லியுடைய தாயார் 11 பிள்ளைகளை பெற்று எடுத்தாங்க. அந்த அம்மா புருஷன் இல்லை, ஆனாலும் முழங்கால் நின்று நின்று ஜவுமணி 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 அந்த பிள்ளைகளெல்லாம் வளர்த்தாங்க. ஜான் வெஸ்லி என்கிற ஒரு தேவ மனுஷன் உலகத்தில் மாபெரும் தேவ மனுஷனாக மாறி அநேக ஆர்ஃபனேஜுகளுக்கு அவர் உதவியாக இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாம் விசுவாசத்தில் தான் அவர் நடத்தினார். அருமையானவர்களே, விசுவாசத்தின் தாயினுடைய விசுவாசத்தை கண்டு அவர் கீழ்ப்படுத்த தேவ சித்தத்துக்கு இடம் கொடுத்தார். இன்னைக்கு அருமையாக ஒவ்வொரு உலகத்துக்கெல்லாம் நாம் ஜெபம் பண்ணுவோம். நம்ம வீடு ரட்சிப்புக்கு ஜெபம் பண்ண மாட்டோம். நம்முடைய வீட்டுக்காரன் புருஷனுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய மனைவிக்காக, நம்முடைய குடும்பத்தாருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், வீண் வார்த்தைகளை பேசுவோம், கெட்ட வார்த்தையை பேசுவோம், வீண் பேச்சுக்களை பேசுவோம். ஒன்று நான் சொல்கிறேன், நீ எப்போ வீண் பேச்சை விடுறியோ அப்போ தான் உனக்குள்ள விசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம். நீ வீண் பேச்சை பேசிக்கின்னு நீ விசுவாசின்னு பேர் எடுத்துக்கணும் இருந்தேனாக்கா நீ விசுவாசி இல்லை, நீ அவிசுவாசியிலும் கேடான ஒரு நிலைமை இருக்கிற. ஆகவே இந்த நாளில் நாம் அருமையாகலே எதை அடக்கணும், எது நம்முடைய எது வழிவு போகக்கூடாது, இருதயம் வழிவு போகக்கூடாது, ரெண்டாவது மனது வழிவு போகக்கூடாது, மூன்றாவது விசுவாசம் வழிவு போகக்கூடாது, நாலாவது காரியம் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். 17 சங்கீதம் சாங் சாப்டர் 17:5 சாங் சாப்டர் 17:5 என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது உம்முடைய வழிகளில் ஸ்திரப்படுத்தும். அல்லேலூயா. எது வழுவக்கூடாது? காலடிகள் வழுவக்கூடாது. அதுலேயே வாசிக்குவானா, நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. 18:36 சொல்லப்படுது, சாங் சாப்டர் 18:34. அப்போது 36. அப்போ கவனிங்க, காலடிகள் வழுவக்கூடாது. எது வழுவக்கூடாது? காலடிகள். அநேக நேரத்தில் வழுவி போகிற இருதயமுடையவர்களாய் நாம் இருக்கிறோம். விசுவாசி சர்ச்சுக்கு ஒழுங்காக வந்தாங்க, இப்போ காணுமே காலடி வழுவி போச்சுங்க. அவங்க கால் என்ன பண்ணுது, வேறு மாதிரி இடத்துக்கு போயின்னு இருக்குது. வேதம் அதான் சொல்லுது, துன்மார்க்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்கார இடத்தில். அப்போ பாவிகளுடைய வழியில் நிற்கிறதுனால உன் காலடிகள் வழுவி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அருமையாகலே வேதம் என்ன சொல்லுகிறது, 119 சங்கீதத்தில் உம்முடைய வேதம் சொல்கிறது. 119 சங்கீதம் முதல் காரியத்தில் இருக்குது பாருங்கள், அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. உம்முடைய வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கு. ஆகவே
தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் பாதைக்கு வெளிச்சமாகிய தீபமாகிய கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும். ஆகவே இப்போ நான் எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். முதலாவது வழி வேதம் சொல்கிறது சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார்னு சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் குற்றமற்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய ஆவி நம்முடைய ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும். அப்படி குற்றமற்றதாய் காக்கப்படணும்னு சொன்னால் யூதா 24 சொல்லப்பட்டிருக்கிறது வழுவாதபடி அவர் காக்கக்கூடியவராயிருக்கிறார். அல்லேலூயா. உன் இருதயம் வழுவாதபடி, உன் மனது வழுவாதபடி, அதுக்கப்புறம் உன் விசுவாசம் வழுவாதபடி, உன் நடைகள் வழுவாதபடி அவர் காக்கக்கூடியவராயிருக்கிறார்.